அந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியது மட்டுமல்ல இயக்குனரோடும் துணையோடு இருந்து படம் வெற்றி பெற முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் அவர். அந்த பஸ் நிலையத்திற்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஏறத்தாழ 8 கோடி மக்களுடைய முதலமைச்சர் என்ற முறையில் அந்த வாழ்த்து சொல்ல அவர் மறுக்கிறார். இதுவரை வராதது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஆர் எஸ் பாரதி சமாதி கட்டினோம் என்று சொல்வது அதைவிட கேலி குத்து வெக்கக்கேடானது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் முதலமைச்சராக இருந்தார் என்ற அடிப்படையில் அவருக்கும் மெரினா கடற்கரையில இடம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது போன்ற பல தலைவர்களை முதலமைச்சர் புறக்கணிக்கிறார். அதை வேதனையோடு இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஐயா அவர்களுடைய புகழ் தமிழகத்திலே என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. இந்த தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளை மீட்டு கொடுத்த மாவீரர் அவர். அவருக்கு நினைவு மணிமண்டபம் கட்டுவோம் என்று ஏற்கனவே தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. ஆனால் அதற்கான ஆயத்த பணிகள் இதுவரை செய்யப்படவில்லை. எனவே தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்களுக்கு, சிலம்பு செல்வர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிட வேண்டும். அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட வேண்டும். இன்னும் எங்களுடைய விருப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அவருடைய நினைவு மணிமண்டபம் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இரண்டாவது, கோயம்பேட்டிலிருந்து ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் ஊரப்பாக்கத்திற்கு தாம்பரத்திற்கு மாற்றப்பட இருக்கிறது. தமிழகத்தினுடைய ஒரு விடுதலை வீரராக இருந்தவர், சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர், இன்னும் நமது தமிழகத்தில் இன்றைக்கும் ஒரு சுதந்திர உணர்வுள்ள படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பல் ஓட்டிய தமிழர் என்றுதான் நாம் எடுத்தவுடன் அதைத்தான் நினைப்போம் சொல்வோம். அந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியது மட்டுமல்ல இயக்குனரோடும் துணையோடு இருந்து படம் வெற்றி பெற முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் அவர். அந்த பஸ் நிலையத்திற்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும். இரண்டாவது, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம். அவர் சில இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை, அது அவருடைய சுய விருப்பம். தனிப்பட்ட ஸ்டாலின் அவர்களாக இருந்தால் அதை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஏறத்தாழ 8 கோடி மக்களுடைய முதலமைச்சர் என்ற முறையில் அந்த வாழ்த்து சொல்ல அவர் மறுக்கிறார். அவரை பற்றி நாங்கள் எல்லோரும் மக்களுக்கும் புரிய வைத்திருக்கிறோம். அதே போன்று தியாகிகள் சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு அவருடைய நினைவு நாளிலோ பிறந்த நாளிலோ அவர் அஞ்சலி செலுத்த வருவதில்லை. நேற்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடத்திற்கு பல கட்சியிலிருந்து தலைவர்கள் வருகிறார்கள். அங்கிருந்து முதலமைச்சர் இல்லத்திற்கு நடந்தே சென்று விடலாம். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது அவருடைய வீட்டிற்கும் அந்த பெருந்தலைவருடைய நினைவிடத்திற்கும். ஆனால் அவர் வந்து அஞ்சலி செலுத்தாதது இதுவரை வராதது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஆர் எஸ் பாரதி சமாதி கட்டினோம் என்று சொல்வது அதைவிட கேலி குத்து வெக்கக்கேடானது. அவர் எந்த தைரியத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று தெரியவில்லை. தமிழக மக்கள் எல்லாம் மனமெல்லாம் மனநிலை மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் முதலமைச்சராக இருந்தார் என்ற அடிப்படையில் அவருக்கும் மெரினா கடற்கரையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை திட்டமிட்டு சதி செய்து அவசர அவசரமாக எங்கே அங்கே கேட்டு வந்துட போகிறார்கள் என்று சொல்லி அங்கே சர்தார் வல்லபாய் பட்டேலை செய்தீர்கள், பரவாயில்லை. இன்றைக்கு அந்த தலைவருக்கு வந்து நீங்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற அந்த திராவிட மாடலுக்கு அடிப்படை போட்டு வேளாண்மை, கல்வி, தொழில் எல்லா துறைகளிலும் இந்தியாவுக்கு முன்னோடியாக பாதை அமைத்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய நினைவிடத்திற்கு வர மறுக்கிறீர்கள். அதே போன்று ஐயா மாப்பசி அவருடைய நிகழ்வுக்கு நீங்கள் வருவதில்லை. ரெண்டு பேரும் சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றவர்கள் என்ற அடிப்படையிலா? இது போன்ற பல தலைவர்களை முதலமைச்சர் புறக்கணிக்கிறார். அதை வேதனையோடு இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அமெரிக்காவிலிருந்து அறிவுறுத்தி இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும், இந்த 3 கோரிக்கைகளையும் சொல்ல வேண்டும் எங்களுக்கு அறிவுறுத்தினார். இங்கே வந்திருக்கிறோம். என்னோடு இங்கே மாவட்ட தலைவர்கள் அண்ணன் விஜயானந்த், காளிதாஸ் அண்ணன், ஊடக பிரிவு ரங்கநாயகல் அவர்கள், அவருடைய பேரன் மாப்பசி செந்தில் அவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.